மைட்டி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஐ காட் யூ சீட் கிளின் அனதர் வேர்ல்ட்ல சீசன் ஒன்ல எபிசோட் லெவல் தான். போன வீடியோட பார்த்துட்டு இந்த வீடியோட வரீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அதனால வீடியோக்கார் லைக் பண்ணிட்டு புதுசாக வச்சு பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட என்னோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கதை சிம்பிளா போற மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் போக ஆரம்பிக்க போகுது. ஸோ ரொம்ப பேசாம டேரக்டா எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ரியல் வேர்ல்ட்ல டைரக்டர் நம்ம ஹீரோட போட்டோஸ் எல்லாத்தையுமே மேகசீனா ரெடி பண்ணிடுறாங்க. இந்த மேகசீனை மட்டும் நான் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ணு வச்சுக்க எல்லா ஏஜென்ட்ஸோட ஸ்பெஷல் டார்கெட்டாவே மாறிடுவான். அதனால எப்படியாச்சும் நம்ம ஏஜென்ட்ஸ் அவன் கூட கான்ட்ராக்ட் போட்டே ஆகணும். இருந்தாலும் டைரக்டர் அவன் எதுக்குமே மெசேஜ் மாட்டானு, அதனாலதான் அவனுக்காக ஒரு பெருசா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி அங்க சீன் கட் பண்ணி கையோரி என்னன்னா நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கா, அதாவது அவன் எதுக்காக வந்திருக்கானா நம்ம ஹீரோக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ கையோரிக்கு கிளாசிக் ஜாப்பனீஸும் இங்கிலீஷும் சொல்லி கொடுத்துருக்கான். அதுக்குன்னு நம்ம ஹீரோ அறிவாளி எல்லாம் சொல்லிவிட முடியாது. ஏன்னா அவன்கிட்ட லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, அதனாலதான் அவனால லாங்குவேஜ் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மேக்ஸ்ங்கிறது வந்து ஃபுல்லா ஃபார்முலா தானே, அதனால நம்ம ஹீரோ வந்து கையோரிட்ட உதவி கேட்டிருக்கான் எனக்கு சொல்லி கொடுன்னு. அதுக்கு கையோரியும் கண்டிப்பா நான் உன்னோட வீட்டுக்கு வந்து சொல்லி தரேன் சொல்லியிருக்கா. அப்படியே கையோரியா நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோ அவனோட மனசுக்குள்ளேயே ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கா, அவளுக்கு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதே நேரத்துல கையோரிய பார்த்தா அவ எந்த டோருக்கு வந்தாரா, அதுவும் அவளுக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கு, அதனாலதான் இவன் இந்த பக்கம் வந்திருக்கா. சோ நம்ம ஹீரோவும் கையோரி உண்மையை சொல்லிடுறான் கையோரின்னு நம்மளால நம்பாட்டியோ இதுதான் உண்மை. ஏன்னா இந்த டோர் இருக்குல்ல, இது வேற வேர்ல்டோட கனெக்ட்ல இருக்கு. அதோட நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், என்னோட பெர்மிஷன் தான் மட்டும்தான் இந்த டோர் வழியா உள்ள போக முடியும்னு. அப்படியே கையோரி அந்த வேல்ட பத்தி கேட்க நம்ம ஹீரோ சொல்றான், நம்ம வேல்டு மாதிரி தான் அந்த வேல்டும், என்ன அங்க மேஜிக்கு தான் மெயினா இருக்கும், நான் அந்த வேல்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த மேஜிக் எல்லாம் கத்துக்க
நீ சொன்னபடியே இந்த உலகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நைட்ஸ் அக்காட்சுக்கு கூட இந்த உலகத்தை சேர்ந்தவங்க தான். அதோட நைட் பிளாக் ஃபிளமரை சேர்ந்த ஒரு உல்ஃப், அதே மாதிரி அக்காட்சுக்கியும் ஒரு மோஜு. நான் அதை தெரியாம முன்னாடி ஸ்கில்னு மென்ஷன் பண்ணிட்டேன், இப்ப அதை மறந்துருக்கேன். இவ்வளவு மோஜுனா என்னன்னு கேட்க எனக்கே தெரியாது, ஒருவேளை பண்ணியோட ரிலேட்டிவா இருக்கலாம். அதே நேரத்துல கையோரியோட ஸ்டேட்டஸும் ஓப்பன் ஆக அதை பார்த்து அவளே ஆச்சரியப்படுறா. நான் இந்த உலகத்துக்கு முத முதல்ல வரும்போது உன்னோட ஸ்டேட்டஸை விட எனது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் லெவலப் ஆகி இந்த மாதிரி மாறிட்டேன். ஒரு வகையில சொல்ல போனா உங்க எல்லாரையுமே நான் ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். இப்படி ஏமாத்துறவனா கண்டிப்பா நீ ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு கையோரியோ, எனக்கு இந்த வேர்ல்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ற. அது கேட்ட ஹீரோவும், இந்த இடத்த உனக்கு சுத்தி காமிக்கணும்னு ஆசைதான், ஆனா இந்த பேரியருக்கு வெளில ஏகப்பட்ட ஆபத்தான மாஸ்டர்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குங்க. அதனால மேபி அடுத்த வாட்டி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் அவனை வெளில கூட்டிட்டு போறேன். அதை கேட்ட கையோரியோ, எனக்கு பிங்கி பிராமிஸ் பண்ணு, இந்த உலகத்தை சுத்தி கட்டுவேன். அதோட இந்த விஷயத்த வெளில யார்ட்டையும் சொல்லிவிடாத. அதுக்கு கையோரி, நான் கண்டிப்பா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ற. அப்படியே கையோரியோட மனசுக்குள்ள, ஐயாவே அவனோட சீக்கிரட் எனக்கு காட்டியிருக்கானா, கண்டிப்பா அவனுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கணும். கையேறி மறுபடியும் போய் படிக்கலாமா? அதுக்கு கையேறியும் வைக்க சொல்ல மனசுக்குள்ள லைட்டா ஒரு ஃபீலிங் இருக்கு. அதே நேரத்துல ராஜாவும், நான் கூட்டிட்டு வர சொன்னேன், அந்த பையன் எங்கன்னு இவர் கேக்குறாரு. அதுக்கு ஓவனும், ஒரு சின்ன பிரச்சனைனால அவர் கொஞ்சம் லேட்டா வரேன்னு சொல்லியிருக்காரு. லூனாவும், அந்த பிரச்சனையே என்னாலதான் வந்துச்சுன்னு ராஜா கிட்ட சொல்லிடுறா. அதை கேட்ட ராஜாவும், என்னோட பொண்ணை கொல்ல வந்த உன்னை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா மாட்டேன் அப்படின்னு அவரோட சோட எடுத்து லூனாவை கொல்ல ட்ரை பண்ண அவரால் கொல்ல முடியல. ஏன்னா லூனாவோட திரட்டை வச்சு ராஜாவோட கையை அசைக்க முடியாத மாதிரி பண்ணிடுறா. அதே நேரத்தில் லெக்ஸியாவும், லூனாவை எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா அவ என்னோட பாடி கார்டு. ஒருவேளை உங்களால லூனாவுக்கு ஏதாச்சும் அனுச்சு கண்டிப்பா நான் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். அதோட எனக்கு உரிமை இருக்கு எனக்கானதை நான் தேடிக்கிறதுக்கு, ஸோ நீங்க அதில் தலையிடாதீங்க. லெக்ஸியா இப்படி பேசுறதை கேட்ட ராஜாவும், லூனா என்னோட பொண்ணை எப்பயுமே நீ தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். அதுக்கு லூனாவும், கண்டிப்பான்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஓரமா உட்காந்துகிட்டு என்னோட பொண்ணு அப்படி பேசிட்டான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, லூனாங்கிற பொண்ணை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? அவ டார்க் கில்ட சேர்ந்த ஒரு அசாசின், அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹெட் ஹண்டர். அது மட்டும் இல்லாம ஈயாதான் அவளை பிடிச்சாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் லெக்ஸியாவும் அவரும் சேர்ந்து அந்த லூனாங்கிற பொண்ணு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. இப்ப என்ன சொன்ன, என்னோட பொண்ணு ஒரு பையனோட வீட்டுக்கு போயிருக்காளாம் அப்படின்னு அந்த கோவத்திலேயே பக்கத்துல இருந்த சேர துண்டா வெட்டிடுறாரு. இருந்தாலும் லெக்ஸியா நைட் அவன் கூட தங்கியிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். அது வந்து நீங்க பயப்படுற அளவுக்கு பெருசா எதுவும் நடக்கல, நீங்க கவலைப்பட வேணாம். இப்படி இவன் சொல்றதை கிட்ட ராஜாவும் என்ன பண்றேன்னு தெரியாம பக்கத்துல இருந்த பொருளெல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிச்சாரு. நான் தெரியாதனமா சொல்லிட்டேன், சொல்லாமலே இருந்திருக்கலாம். அதே நேரத்துல இவனும் லெக்ஸியாவை போட்டுறதுக்காக அசாசியன்ஸ வர சொல்லியிருக்கான். ஏன்னா லெக்ஸியாவை கொல்ல போன லூனாவும் லெக்ஸியாவோட பாடி கார்டாவே மாறிட்டா. அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், டார்க் ரீஜன்ல இருந்து யாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு. அதுக்கு அவனும், என்ன நடந்தாலும் சரி நான் கண்டிப்பா என்னோட அப்பாவையும் லெக்ஸியாவும் பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்றான். அதோட என்கிட்ட ஒரு சீக்கிரட் வெப்பன் இருக்கு, இதுதான் அது. இதை யூஸ் பண்ணினா மேஜிக் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் போட்டு தள்ளுறது ரொம்ப ஈஸியாயிரும். இருந்தாலும் சேலஞ்சா இருக்கிறது அங்க ஓவனும் ஹெட் கண்டர் மட்டும்தான். சோ அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு போட்டு தள்ளிடு. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே ரொம்ப ஈஸி தான்.
அதுக்கப்புறம் பழைய மொத்தத்தையும் அந்த டார்க் ஏஜ்லேருந்து வரல அவன் மேலே போட்டுரு. இங்கே காட்டுக்குள்ளே இருக்க நம்ம ஹீரோவும் ஒரு ஷீப்பை போட்டு தரல, அவனுக்கு ரெண்டு மூணு ரிவார்டு கிடைக்குது. அதில் ஒன்று தான் தூங்குறதுக்காக இருக்கிற ஒரு பெட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓவன் சொன்னபடி அந்த சின்ன வில்லேஜுக்கு வரான். வந்தவனுக்கு பெரிய ஆச்சரியம், ஏன்னா நினைச்சதை விட இந்த வேல்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு. இருந்தாலும் இந்த வேலையிலே கொஞ்சம் சர்வே பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோக்கு மணி தேவைங்கிறதுனால செல்லிங் ஷாப்புக்கு வரான். அவரும் நம்ம ஹீரோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நீ ஒரு டாப் கிளாஸை சேர்ந்தவனாக தான் இருக்கணும், அதுக்கு நம்ம ஹீரோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் ரொம்ப சாதாரண ஆள் தான். சரி தம்பி, இப்போ நீ என்னதான் விற்க வந்திருக்கேன். அதுக்கு நம்ம ஹீரோவனோட ஐட்டம் பாக்ஸ்லேருந்து சில பெப்பர்ஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுக்க பார்த்தவர் இவ்வளோ அழகான கிளாஸஸ்ன்னு ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே வரும் பார்த்துட்டு நான் இதை 100 கோல்டு காயின் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ இந்த நாட்டோட கரன்சியை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்க அதுக்கு அவர் நம்ம ஹீரோக்கு புரியுற மாதிரி சொல்கிறாரு. 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி கிட்ட ஒரு 5 கோல்டு காயின் இருந்தால் மட்டும் போதும், அவங்க ஒரு வருஷத்துக்கு ரொம்ப வசதியாகவே வாழலாம். அதாவது உனக்கு கொடுத்துருக்க இது கோல்டு காயினை வச்சு நீ 20 வருஷத்துக்கு ஜாம் ஜாம்னு வாழலாம். அதோட நம்ம ஹீரோக்கு ஒரு டெம்பரவரியான கில்டு கார்டு கொடுக்குறாரு. அதை வாங்கின நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு ராயல் கேபிட்டலுக்கு எப்படி போகணும்னு கேட்க அவரும் வழியை சொல்கிறாரு. நம்ம ஹீரோ ராத்திரி பூரா ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ராயல் கேபிட்டலுக்கே வரான். வந்து நம்ம ஹீரோ சுற்றி முத்தி பார்க்க அக்காட்சிக்கு தான் கோட்டையை கம்மிக்குது. ஸோ இவங்க 3 பேரும் கோட்டைக்குள்ள போக இது யார் புதுசா, இவன் பேர் அக்காட்சிக்கு என்னோட ஃபேமிலியில் புதுசாக சேர்ந்துருக்கான். அப்படியே போகணும்னா உங்களை பார்க்கறதுக்காக ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இன்னது என்ன பார்க்கறதுக்கு ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு. பயப்படாதீங்க வாங்க உள்ள வந்து நம்ம ஹீரோ என்னடா எல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறான். அப்படியே போகணும் நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்க என்னோட பொண்ணை காப்பாற்றுனது நீ தானே, ஆமாங்க என்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்கு அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னது நீ தானே, ஆமாங்க அப்போ என் பொண்ணை மயக்கிடவேனே நீ தான்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். அதை கேட்ட ஓவனும் மற்றவங்களும் சேர்ந்து ராஜாவை கொஞ்சம் அமைதிப்படுத்துறாங்க. சரி உன்னை பற்றி சொல்லு. என்னோட பேர் ஈயா டென்சு, இவன் நைட்டு அவன் அக்காட்சிக்கு என் பொண்ணை பக்கம் வந்திருக்க, அவளுக்கு ஒரு பரிசு கொண்டு வரணும்னு கூட உனக்கு அறிவு இல்லை. அதை கேட்ட ஹீரோனோட ஐட்டம் பாஸ் ஓப்பன் பண்ணி பெட்டை ஒன்று ப்ரெசென்ட்டாக கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே ராஜா ரொம்ப கடுப்பாகி நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்கு கீழே இறங்கிடுறாரு. ராஜா விவரம் இது முடிவு எதை எடுத்துடாதீங்க, ஏன்னா ஈயாவுக்கு இந்த நாட்டோட பழக்க வழக்கத்தை பற்றி தெரியாது. நம்ம ஹீரோ என்னன்னு கேட்க அப்போதான் அவர் சொல்கிறாரு இவங்க வழக்கப்படி இப்படி தான் பொண்ணு கேட்பாங்களாம். அதை கிட்ட ஹீரோ எல்லாம் போச்சுன்னு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடுறா. அப்படியே ராஜாவும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்கு அவரோட சுவாடை வெளில எடுக்க அந்த இடத்துக்கு அவன் அனுப்பின எல்லா அசோசியன்ஸும் வந்துடுறானுங்க. வந்தவனுங்கன்னா உடனே பெரிய ஆக்டிவேட் பண்ண அதை கவனிச்ச லூனானா ஒருத்தனை பிடிச்சிடுறா. நம்ம ஹீரோ அவனோட பங்குக்கு அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். அதை பார்த்த லெக்ஸி அவன் ஹீரோவை கட்டி பிடிக்க, ஐயா நீ முன்ன இருந்ததோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட, இருந்தாலும் ஒன்ட்டந்து இவ்வளோ பிரித்து எடுக்கிறத ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்படி ராஜாவும் நம்ம ஹீரோ பக்க நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பண்றதே தெரியல. அதுக்கப்புறம் வந்த அசாசிட்டேருந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் ராஜாவோட மொத பையனு. அப்படியே ஓவனுன்னா நம்ம ஹீரோகிட்ட வந்து ராயல் ஃபேமிலி நீங்க தான் பாதுகாக்கணும்னு சொல்றாரு. இப்படி சொல்லி இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஸோ கைஸ் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த பார்க்கலாம். பாய், சி யூ, டேக் கேர், பை, லவ் யூ ஆல், சி யூ அகைன்.